ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். காவேரி நதியின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணற்ற தலங்களை பற்றி தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலமானது திரு விசயமங்கை என்கின்ற பெயர் கொண்ட தலமாகும். திரு விஜயமங்கை என்று அழைக்கக்கூடிய இந்த தலம் பாடலிலும் திரு விசயமங்கை என்றே போற்றப்படுகிறது. இந்த தலம் எங்கே உள்ளது, இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியின் பெயர் என்ன போன்ற தகவல்களை நாம் பார்ப்போம். இந்த தலத்திற்கு அர்ஜுன தீர்த்தமே தீர்த்தமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் விஜயநாதர் விஜயநாதேஸ்வரர் என்கின்ற பெயரோடு சுவாமி அருள் பாலிக்கிறார். மங்களாம்பிகா மங்களநாயகி என்கின்ற பெயரோடு அம்பாள் அருள் பாலிக்கிறார். இந்த தலமானது கும்பகோணம் திருவையாறு பாதையில் இருக்கக்கூடிய சுவாமிமலை பாதையில் நாகுகுடி என்கின்ற இடத்திலிருந்து செல்லும்போது இந்த தலத்தை அடையலாம். இந்த தலம் காவேரியின் வடகரை தலமாக போற்றப்படும் தலமாக விளங்குகிறது. இந்த தலமானது அருகே திருவைகாவூர் என்கின்ற பாடல் பெற்ற தலத்தையும் கொண்டுள்ளது. திருவைகாவூர் மற்றும் திரு விசயமங்கை தலத்திற்கு சுமார் 2 கிலோமீட்டரே தூரம் அமைந்துள்ளது. சுந்தர பெருமாள் கோயில் என்கின்ற ரயில் நிலையத்திலிருந்து இந்த தலமானது சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்படி சோழமண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய திரு விசயமங்கை தலத்தின் தல வரலாறு பற்றி காண்போம். அர்ஜுனன் முன்பொரு சமயம் பாசுபதா அஸ்திரம் வேண்டி இந்த சுவாமியை வழிபாடு செய்துள்ளார். இதே தல வரலாறோடு மேலும் ஒரு தரத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். திரு விசயமங்கை என்கின்ற பெயர் விஜயன் என்று சொல்லக்கூடிய வில்லுக்கு விஜயன் என்கின்ற அர்ஜுனன் பெயர் கொண்டே அமைந்ததாகும். அப்பர் மற்றும் சம்பந்தர் பாடிய இந்த தலத்தில் திரு விசயமங்கையில் அருள் பாலிக்கும் சுவாமிக்கு விஜயநாதர் விஜயநாதேஸ்வரர் என்கின்ற பெயரே அமைந்துள்ளது. மகாபாரத போரில் பாசுபதா அஸ்திரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து சுவாமியிடம் வேண்டி பாசுபதா அஸ்திரம் பெற்ற தலமாக இந்த தலம் விளங்குகிறது. அப்பொழுது சுவாமி இவருக்கு அர்ஜுனனுக்கு அருள் பாலிக்கும் முகமாக ஒரு சோதனையை நிகழ்த்தினார். துரியோதனனானவன் மூகாசுரன் என்கின்ற பன்றி வடிவ அசுரன் ஒன்றனை உருவாக்கி இந்த தலத்திற்கு அனுப்பினான். அந்த மூகாசுரனை இங்கே நாம் பாசுபதா அஸ்திரம் வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கும் போது நமக்கு இங்கே எதிர்மறையாக செயல்படுகிறானே என்று நினைத்து நேராக அர்ஜுனன் ஓர் அம்பைதான். சுவாமியின் திருவிளையாடல் செய்யும் முகமாக சுவாமியும் அந்த பன்றி வடிவில் இருக்கக்கூடிய மூகாசுரன் மீது அம்பை எய்தார். யாருடைய அம்பு தாக்கி அந்த பன்றி வடிவில் இருக்கக்கூடிய அசுரன் இறந்தான் என அர்ஜுனன் மற்றும் சிவபெருமானுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது தன் பராக்கிரமத்தினால்தான் அந்த அசுரனை வென்றேன், அவனை அடித்தேன் என்று கூறி அர்ஜுனனானவன் இந்த சுவாமியின் மீது தன் வில்லால் அடித்தார். அந்த வில் முறிந்து போனது. இன்றும் அந்த வில்லின் தழும்பானது சுவாமியின் மீது அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட திரு விசயமங்கை தலமானது பழமையான காவேரி வடகரை தலமாகவே விளங்குகிறது. எதற்காக காவேரி வடகரை தலம் என்பதை மீண்டும் ஒருமுறை கூறினேன் என்று உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கலாம். காரணம், திரு விசயமங்கை தலத்தை பொறுத்தவரையில் இரு வேறுபட்ட கருத்துகள் உள்ளன. சம்பந்தர் தன்னுடைய பாடலில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வேங்கை கோங்கு போன்ற பல மரங்கள் அழகாக எழில் சூழ அமைந்துள்ள கொள்ளிடக்கரை தலம் என்றே குறிப்பிட்டுள்ளார். அப்பர் பெருமானும் இந்த தலத்தில் விசயமங்கை உரையும் பெருமான், இசையமங்கையோடு தனக்கு பாதிய இடத்தை கொடுத்த பெருமான் என்று அழகாக சொல்நயம் கொண்டு பாடியுள்ளார். இந்த திரு விசயமங்கை தலத்திற்கு கோவந்த புத்தூர் என்கின்ற ஒரு பெயரும் பாடலில் அமைந்துள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய கோவந்த புத்தூர் என்கின்ற பெயரினால்தான் இது வடகரை தலம் அல்ல தென்கரை தலம் என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. சென்னையிலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் நாம்
ஜெயங்கொண்டம் என்கின்ற ஒரு இடத்தை அடைவோம். அணைக்கரை என்கின்ற இடத்தை தாண்டியவுடன் இந்த ஜெயங்கொண்டம் என்கின்ற இடம் வரும். அந்த இடத்தில் நாம் இடப்புறம் திரும்பி சென்றோமானால் தா பழூர் என்கின்ற ஒரு ஊரை அடைந்து அங்கிருந்து ஸ்ரீபுரந்தன் என்கின்ற தலத்தின் மார்க்கமாக நாம் கோவந்தபுத்தூர் என்கின்ற ஒரு தலத்தை அடையலாம். ஸ்ரீபுரந்தன் என்கின்ற இடத்தில் இரண்டு சிவாலயங்கள் உள்ளன. அந்த இரண்டு சிவாலயங்களில் ஒரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நடராஜரானவர் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து மீண்டும் கடத்தப்பட்ட அந்த அருமையான நடராஜர் திருமேனி கிடைக்கப்பட்ட தலம் இந்த ஸ்ரீபுரந்தன் தலமாகும். இந்த ஸ்ரீபுரந்தன் தலத்திற்கு மிக அருகாமையில் விக்கிரமங்கலம் என்கின்ற ஊரில் சிவன் அருள்பாலிக்கிறார். இந்த தலங்களை எல்லாம் சுற்றியுள்ள இடத்தில்தான் இந்த கோவந்தபுத்தூர் என்கின்ற ஊர் உள்ளது. கோவந்தபுத்தூர் என்பது பசுமாடு வந்த புத்தூர் என்கின்ற பொருளிலேயே அமைந்துள்ளது. அப்படி பாடலில் அந்த கோவாக வந்தது வேறு யாரும் இல்லை, காமதேனுதான் இந்த தலத்தில் வந்து பெருமானை வழிபாடு செய்ததால் அது கோவந்தபுத்தூர் என்று ஆனது. இன்று பொது வழக்கில் கோவிந்தபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. காமதேனு வழிபட்ட இந்த தலமே காவேரி தென்கரை தலமாக உள்ள தலமே திரு விசயமங்கை என்கின்ற பாடல் பெற்ற தலம் என்கின்ற கருத்தும் நிலவுகிறது. இப்படி விக்கிரமங்கலம் மற்றும் திரு ஆலவாய் என்கின்ற ஊர்கள் புடைசூழ இருக்கக்கூடிய இந்த கோவந்தபுத்தூருக்கு அருகிலேயே காமரசவல்லி என்கின்ற ஒரு தேவார வைப்புத்தலமும் உள்ளது. இப்படி எண்ணற்ற தலங்களை கொண்டுள்ள காவேரி தென்கரை தலம் ஏன் இந்த திரு விசயமங்கை தலம் என்று குறிப்பிடப்படுகிறது என்றால், கொள்ளிடக்கரையில் அமைந்த தலம் என்கின்ற வார்த்தை சம்பந்தர் பாடலில் அமைந்துள்ளதாலும் இதுவே அந்த தலம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இப்படி விஜயநாதேஸ்வரர் என்கின்ற பெயரோடு அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் வில்லின் அடியால் தழும்பு ஏற்பட்ட அந்த சுவாமியின் திருமேனியில் இன்றும் அதை காண முடியும். இப்படி வில்லுக்கு விஜயன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு பாசுபதா அஸ்திரம் தந்த தலமாகவே இந்த திரு விசயமங்கை விளங்குகிறது. அழகாக வளர்ந்திருக்கக்கூடிய கதிர்கள் நிறைந்திருக்கக்கூடிய செல்வச் செழிப்பு மிக்க விவசாயம் தழைத்தோங்கும் தஞ்சை மாநகரத்தில் இந்த திரு விசயமங்கை அமைந்துள்ளது. இந்த திரு விசயமங்கை தலத்தில் சம்பந்தரும் அப்பரும் பாடல் பதிவு செய்துள்ளனர். இந்த தலத்தில் விஜயநாதேஸ்வரர் என்கின்ற பெயரோடு சுவாமியும் மங்களநாயகி என்கின்ற பெயரோடு அம்பாளும் அருள்பாலிக்கிறார். அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே போர் மூண்டு பின் பாசுபதா அஸ்திரம் பெற்றதால் இங்கே அவர் தவமேற்று இருந்ததால் அர்ஜுன தீர்த்தமும் அமைந்துள்ளது. ஜெயங்கொண்ட சோழபுரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவந்தபுத்தூரிலும் இதே தலவரலாற்றோடு சுவாமியின் திருமேனியில் அர்ஜுனின் வில்லினால் ஏற்பட்ட தழும்பும், அதே சமயத்தில் கோவந்தபுத்தூர் என்று காமதேனு வந்து பால் சொரிந்த அந்த நிகழ்வும் கொண்ட தலமாகவே அந்த தலம் விளங்குகிறது. இப்படி அருமையான பல இதிகாச நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட தலமாகவே திரு விசயமங்கை விளங்குகிறது. திரு விசயமங்கைக்கு மிக அருகாமையிலேயே திரு வைகாவூர் என்கின்ற பாடல் பெற்ற தலமும் அமைந்துள்ளது. கல்வெட்டு குறிப்புகள் மூலம் திருப்புரம்பியம் போர் மற்றும் பள்ளிப்படை சமாதி பற்றிய குறிப்புகளும் அமைந்த தலமாகவே இந்த கோவந்தபுத்தூர் விளங்குகிறது. உத்தம சோழன் மற்றும் செம்பியன் மாதேவி திருப்பணி செய்த தலமாக இந்த தலம் விளங்குகிறது. சுவாமியின் பானத்தின் மீது தழும்போடு உள்ளதை இன்றும் நான் காண முடிகிறது. கொள்ளிடக்கரையில் அமைந்த தலம் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த தலமானது கோவந்தபுத்தூர் தலமே என்று பலரால் சரித்திர ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது. காமதேனு வழிபட்ட இந்த தலம் ஒருபுறம் ஜெயங்கொண்ட சோழபுரத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. திருவைகாவூர் தலமானது கும்பகோணம் சுவாமிமலை சாலையில் நாகுகுடி என்கின்ற ஊரிலிருந்து நாம் மேலும் சில தூரம் பயணித்தால் இந்த திருவைகாவூர் தலத்தையும் அதற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த திரு விசயமங்கை தலத்தையும் அடையலாம். எவர் ஒருவர் இந்த தலத்தில் வழிபாடு செய்கின்றீர்களோ அவர்களுக்கு வேண்டிய பலன்கள் கிட்டும் என்று ஐதீகம்.
விஜயநாதேஸ்வரர் என்று சுவாமி விஜயனுக்கு வெற்றியை தேடித்ததாலும் பாசுபதா அஸ்திரம் பெற்றதாலும் இங்கே அர்ஜுன தீர்த்தம் அமைந்துள்ளதை நாம் காண்கிறோம். கொள்ளிடக்கரையில் அமைந்துள்ள இந்த தலம் கொள்ளிடக்கரையின் தீர்த்தமே தீர்த்தமாகவும் உள்ளது. அர்ஜுன தீர்த்தமும் கொள்ளிடம் நதியும் இந்த தலத்தில் தீர்த்தமாக அமைந்துள்ளது. இப்படி எண்ணற்ற பலன்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய தலமாக திரு விஜயநாதேஸ்வரர் அருள் பாலிக்கக்கூடிய திரு விஜயமங்கை விளங்குகிறது. மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி நாம் சிந்திப்போமாக.